வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்துருக்க பைக் 2040, நான் உங்கள் கார்த்தி. இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பைக்கில் வந்து இன்னொரு பிரச்சனை வந்து புதுசாக வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ அந்த பிரச்சனை வந்து எப்படி வந்து சால்வ் பண்ணேன், அது என்ன பிரச்சனை, அதை பற்றி வந்து டீட்டெயிலாக பார்க்கப்போம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குற இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உடனே வரும். ரீசெண்டாக பார்த்தோன்னா, நம்ம பைக்கில் வந்து இன்னொரு புது பிரச்சனை வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ அடுத்தடுத்து பிரச்சனையாகவே வந்துட்டு, ஸோ எல்லா பிரச்சனைக்கும் ஒரு சொல்யூஷன் இருக்கும், அதே மாதிரி தான் இந்த பிரச்சனைக்கும். ஸோ அது என்ன பிரச்சனை பார்த்தோன்னா, நம்மளுக்கு வந்து ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு இதனமாக சவுண்டு வந்து கேட்க ஆரம்பிச்சிருச்சு, கிட்டத்தட்ட உடையிற மாதிரி ஒரு சவுண்டு வந்து கேட்டுருச்சு. பட் பயப்படுற அளவு எந்த ஒரு பெரிய பிரச்சனையும் இல்லை, அதை வந்து சரி பண்ணியாச்சு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நம்ம ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக இல்லை, ஒரு 1 மந்த் இருக்கும், 4th சர்வீஸ் வந்து பண்ணுறப்போ அந்த வீட்டிலேருந்து சொல்லிருப்பேன், இது மாதிரி ஸ்டேரிங் வந்து வாபிள் ஆகுது, ஒரு 50-60 போகும்போது பார்த்தீங்கன்னா ஸ்டேரிங் வந்து வாபிள் ஆகுதுன்னு இருப்பேன். நிறைய பேர் வந்து அதுக்கு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, ப்ரோ ஏன் பைக்லேயும் இருக்குன்னு. ஸோ நம்ம சர்வீஸ் அப்போ சொன்னால் அவங்க வந்து அதை வந்து சரி பண்ணி கொடுத்துறாங்க. இந்த 4th சர்வீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு வந்து ஃப்ரண்ட்டில் வந்து எந்த ஒரு சவுண்டுமே கேட்டதில்லை, பிரேக் அடிக்கும் போதாக இருக்கட்டும், இல்லை பள்ளத்தில் விடும்போதாக இருக்கட்டும், எந்த ஒரு சவுண்டும் இல்லை. இந்த 50-60 போகும்போது மட்டும் வாபிள் மட்டும் இருக்கும். இந்த 4th சர்வீஸ் முடிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 3 வாரம் கழித்து பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு வந்து ஃப்ரண்ட்டு ஃபோர்க்லேருந்து ஒரு சவுண்டு வந்து கேட்க ஆரம்பிச்சிது. எப்பயாவது அந்த 3 வாரம் கழித்து வந்து எப்பயாவது கேட்டது, ஏதோ பள்ளத்தில் மேடில் விடும் போது, இல்லை கொஞ்சம் எவ்வியாக பிரேக் அடிக்கும்போது பார்த்திங்கன்னா கடக்குன்னு ஒரு சவுண்டு மட்டும் ஃப்ரண்ட்லேருந்து கேட்கும். பட்டு நம்மளுக்கு டைம் இல்லாதனால அதை வந்து கொஞ்சம் பார்க்க முடியல. அது ஒரு வாரம் கழித்து பார்த்திங்கன்னா, இதுமாதிரி சும்மா டிரைவ் பண்ணும்போதே பார்த்திங்கன்னா அந்த சவுண்ட் வந்து ஹெவியாக கேட்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ பைக் வந்து இப்படி ஓட்டும் போதே பார்த்தீங்கன்னா, லைட்டாக பிரேக் அடிக்கும் போது பார்த்தீங்கன்னா கடக்குன்னு ஃப்ரண்ட் ஃபோர்ட்லேருந்து சவுண்டு கேட்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ வண்டி ஓட்டவே எனக்கு வந்து சுத்தமாக பிடிக்கல. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பயமாகவும் இருந்தது. ஸோ ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை ஆகிருக்குமோன்ட்டு ஃபோர்ட்லேருந்து. ஸோ நம்ம வந்து ஸ்ட்ரெயிட்டாக சர்வீஸ் சென்டருக்கு வந்து போய் பார்த்தோம். பட் அன்றைக்கி வந்து சண்டே, ஸோ அவங்க வந்து பண்ண முடியாதுன்ட்டாங்க. ஸோ அடுத்த நாள் தான் பண்ணணுன்ட்டாங்க. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை பார்த்திங்கன்னா நம்ம மொபைல் வந்து உடஞ்சி போச்சு. ஸோ அந்த என்ன ப்ராப்ளம் அந்த டீட்டெயிலான வீடியோ வந்து எல்லாம் அதில் தான் எடிட் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அதுவும் போயிடுச்சு. பென்ட்ரைவும் பார்த்திங்கன்னா அது என்ன ஆச்சு தெரில. நம்ம வந்து சரி வேறு மொபைலில் போட்டு அதை எடிட் பண்ணலான்னு அந்த வீடியோவை போட்டு ஃபார்மேட் பண்ணிருக்கோம், பார்த்திங்கன்னா பென்ட்ரைவ் ஃபுல்லாக வந்து இரேஸ் ஆகிடுச்சு. ஸோ அடுத்தடுத்து பிரச்சனையாக லைனாக வந்துட்டே இருக்குது. மொபைல் வந்து கீழே போடல, எதுவும் போடல, அப்படியே நோண்டிகிட்ருக்கோம், திடீர்னு பிளாக் ஆகிடுச்சு. ஸோ என்னென்னு பார்த்தா டிஸ்பிளே போயிடுச்சுன்ட்டாங்க. ஸோ அதை சேஞ்ச் பண்ணி பார்த்தோன்னா ரொம்ப காஸ்ட் ஆகுது. ஸோ அதனால தான் கொஞ்சம் டிலே ஆச்சு. ஸோ அந்த வீடியோ வந்து நம்மளால் வந்து எடுக்க முடியல, பென்ட்ரைவும் போயிடுச்சு, அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா மொபைலும் கொஞ்சம் சொதப்பிடுச்சு. ஸோ அந்த ப்ராப்ளம்ன்ற வீடியோ வந்து நம்ம வந்து ஃபுல்லாக ரெடி பண்ணி வச்சுருந்தோம், பட் அதை வந்து போட முடியல, அந்த வீடியோ வந்து ஃபுல்லாக டோட்டலாக மிஸ் ஆகிடுச்சுன்னு தான் சொல்லணும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் வந்து மண்டே போனோம். மண்டே போயிட்டு இது மாதிரி சொன்னோம் சர்வீஸ் சென்டரில், அவங்க வந்து ஒரு 3-4 வாட்டி வந்து என்னவோ ஃபோர்ட்டில் வந்து அட்ஜஸ்ட் பண்ணாங்க. பட்டு அந்த சவுண்டு வந்து சரியான மாதிரி தெரில. அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்கன்னா, இது மாதிரி டிஸ்க் பேடு வந்து உங்களுக்கு தேஞ்சிருச்சு ஃப்ரண்ட்டில், ஸோ பேடு மாத்தினா சவுண்டு போயிடும்னாங்க. ஸோ உடனே வந்து நாங்கள் பேடை நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிடுங்கன்னோம். பட்டு பேடு சேஞ்ச் பண்ணாலும் அவங்களுக்கு வந்து அந்த சவுண்டு வந்து சரியான மாதிரி தெரில. ஸோ அவங்க என்ன பண்ணாங்க, நீங்கள் வந்து பைக்கை விட்டுட்டு போயிருங்கன்ட்டாங்க. சரின்ட்டு நாங்களும் பைக்கை வந்து விட்டு போயாச்சு. பட்டு அன்றைக்கி மொபைல் இல்லை, பட்டு பைக் வந்து இப்போ நீங்கள் விட்டு போங்க, நாங்கள் வந்து ரெடி பண்ணுறோம், சரின்ட்டு நாங்கள் வந்து சொல்லிட்டோம். பட்டு வீட்டுக்கு போகிறதுக்கு பைக் இல்லை, அப்படி இப்படி அலைஞ்சி இழஞ்சி அன்றைக்கி வீட்டுக்கு வர்றதுக்குள்ளே ஒரு வழி ஆகிட்டோன்னு சொல்லலாம். மொபைல் இருந்தாவது யாருக்காவது கால் பண்ணி வர வைக்கலாம், பட் மொபைல் இல்லை. நாங்கள் அவசரப்பட்டு பைக்கையும் விட்டுட்டோங்க. சரி வேறு வழி இல்லாமல் அன்றைக்கி ஒரு ரவுண்டு கிரவுண்டு அடித்து வீட்டுக்கு வர்றதுக்குள்ள ஒரு வழி ஆகிட்டோம். அந்த சனிக்கிழமைலேருந்து திங்கக்கிழமை வரைக்கும் செம்ம அலைச்சல்னு சொல்லலாம். மொபைல் போயிடுச்சு, பென்ட்ரைவ் போயிடுச்சு, பைக்கில் எதுவுமே ப்ராப்ளம், ஏகப்பட்ட அலைச்சல் அந்த 3 நாள். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நம்மளால் வீடியோ கூட போஸ்ட் பண்ண முடியல, இது மாதிரி பிரச்சனைலாம் இருந்தனால. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஈவினிங் மேலே ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து கால் பண்ணாங்க இது மாதிரி, சரி நீங்கள் வாங்க பைக் வந்து ரெடி ஆகிடுச்சி வந்து எடுத்துக்கோங்கனாங்க. ஸோ திருப்பி போயிட்டு பைக்கை வந்து பார்த்தோம். பைக்கில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இஷ்யூமே இல்லை. திருப்பி அந்த சவுண்டு எல்லாம் வந்து அவங்க ரெக்டிஃபை பண்ணிட்டேன். நாங்கள் ஃபோர்க்கு வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் ஏதோ லைட்டாக சேஞ்ச் ஆயிருந்தது. ஸோ நாங்கள் அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் பண்ணோம், அது வந்து இப்போ சவுண்டு இல்லை, நீங்கள் ஓட்டி போகிறேன்னாங்க. ஸோ நாங்களாம் ஓட்டி பார்த்தோம், எந்த ஒரு சவுண்டுமே இல்லை, பழைய மாதிரி இருந்தது. பட் அவங்க வந்து டிஸ்க் பேடு வந்து மாற்றினாங்க. ஸோ நாங்கள் வந்து அதுக்கு பே வந்து பண்ணல,
கடைசியாக பைக் எடுக்கும்போது பண்ணுறோன்ட்டோம். ஸோ அதுக்கு காஸ்ட் பார்த்தீங்கன்னா டிஸ்க் பேடோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 240 ரூபா 240 சம்திங். அது மாட்டுறதுக்கு பார்த்தீங்கன்னா 303 ரூபீஸா 5 ரூபீஸா சரியானு தெரில. நான் சைடில் வந்து அந்த பில் வந்து உங்களுக்கு வந்து நான் வந்து சைடில் வந்து போடுறேன். உங்களுக்கு அந்த பில் வந்து ஒரு டிஸ்க்கு பேடோட விலையோட அதை மாட்டுற விலை வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இப்போ ஒரு சின்ன கடைக்கே நம்ம போனாலும் பார்த்தீங்கன்னா டிஸ்க்கு பேட் மாற்றுறது அதிகபட்சம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100 ரூபீஸ் வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ நாங்களும் வீட்டில் வந்து மாற்றிடுவோம் டிஸ்க்கு பேட்லாம். ஸோ அவங்க சொன்னாங்க, அதனால தான் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்து மாற்றுறோம். சரி இந்த பேடு மாற்றினா சவுண்டு போயிடும்ன்றாங்களேன்ட்டு சரி நீங்களே மாற்றிடுங்கன்ட்டு சரி அவங்ககிட்டே கொடுத்தோம். கடைசியில் பில் வரும்போது தான் பார்த்தா டிஸ்க்கு பேடோட அதை மாற்றுறதுக்கான காஸ்ட் வந்து அதிகமாகவே இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து அவங்க வந்து ஒரு 400 ஆகுன்ற மாதிரி சொன்னாங்க. சரி நீங்கள் மாட்டிடுங்கன்ட்டோம். மாட்டி எல்லாம் முடித்து கடைசியில் வண்டி எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா 550 சம்திங் என்னவோ சொன்னாங்க. சரி கொடுத்தாச்சு, பட் எது எதுக்கு எவ்வளோன்னு பார்க்கும்போது தான் தெரியுது. டிஸ்க்கு பேடு வேலை பார்த்தீங்கன்னா 250 ரூபாவோ 240 ரூபா வரும். அதை மாட்டுறதுக்கு பார்த்தீங்கன்னா 300 சில்லறை சம்திங் சொல்கிறாங்க. ஸோ இது வந்து கொஞ்சம் இதாகிடுச்சு. கேட்டால் அவங்கக்கிட்ட போய் நாங்கள் கேட்டோம், இது மாட்டுறதுக்காக பார்த்திங்கன்னா 300 சில்லறைன்னு கேட்டோம். ஆமாங்க, கேலிபர்லாம் கழட்டி இதெல்லாம் கழட்டி தான் நாங்கள் வந்து மாட்டணுன்னாங்க. ஸோ டிஸ்க்கு படை மாட்டினா கேலிபர்லாம் கழட்டி தான் ஆகணும். பட் அதுக்கு வந்து 300 ரூபான்றது பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஓவர் தான். ஒரு 100ன்றது பார்த்திங்கன்னா நியாயமானு சொல்லலாம், ஒரு 150 கூட வச்சுக்கலாம். பட்டு 300ன்றது பார்த்திங்கன்னா ரொம்ப ஓவர் தான். பட்டு சரி வேறு வழி இல்லை, அவங்ககிட்ட மாற்றினாச்சு. ஸோ மாற்றிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த ஃபோர்க் ப்ராப்ளம் வந்து கம்ப்ளீட்டாக வந்து சரியாயிடுச்சு. இப்போ வந்து எந்த சவுண்டுமே இல்லை. பெரிய மல் பள்ளத்துலையும் சரி இல்லை மேட்லேயும் சரி நம்ம விட்ட எந்த சவுண்டுமே இப்போதைக்கு வந்து கேட்கலை. ஸோ இது மாதிரி உங்கள் பைக்கில் வந்து இந்த ஃபோர்க் ப்ராப்ளம் வந்துன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் முடிஞ்சளவு சீக்கிரமாக எடுத்துகிட்டு போய் அதை வந்து பார்த்துருங்க. இல்லைனா உங்களுக்கு வந்து நிறைய காசு வந்து செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது மாதிரி சவுண்டு வருது இல்லை வாப்ளிங் வந்து ஓவராக இருக்குன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து சீக்கிரம் எடுத்துகிட்டு போய் அந்த ப்ராப்ளத்தை வந்து பார்த்து சரி பண்ணிடுங்க. நீங்கள் கொஞ்சம் டிலே பண்ணாலும் அந்த ப்ராப்ளம் வந்து அப்படியே இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ வந்து நான் இனிஷியல்லே பள்ளமேட்டில் விடும்போது அந்த சவுண்டு வந்து சரி பண்ணியிருந்தேன்னா எனக்கு வந்து இது மாதிரி டிலேவாக இருக்காது. பட்டு அது வந்து நான் அப்படியே ஒரு 1 வீக் வந்து டைம் இல்லாததுனால விட்டேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சவுண்ட் வந்து ஹெவியாக ஆரம்பிச்சிருச்சு. நான் இன்னும் டிலே பண்ணியிருந்தா அந்த கோன் செட்லாம் சேஞ்ச் பண்ணுற மாதிரி ஆயிருக்கும். ஸோ நீங்களும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இது மாதிரி ப்ராப்ளம் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு ஃபோர்க்கில் எதுவுமே வருதுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து உடனே சர்வீஸ் சென்டர் போய் அது என்ன ப்ராப்ளம் என்னன்னு பார்த்துருங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து அந்த சர்வீஸை இது ஃப்ரீ சர்வீஸ் இருந்தால் கண்டிப்பாக அதில் வந்து அவங்க பண்ணி கொடுத்துருவாங்க அது என்ன எதுன்னு பார்த்துட்டு. அப்படி இல்லைனாலும் நீங்கள் எடுத்துகிட்டு போனால் கண்டிப்பாக அவங்க வந்து பார்ப்பாங்க அது என்ன ப்ராப்ளம்ன்ட்டு. ஸோ நீங்கள் வந்து 1-2 வாட்டி பார்த்தீங்கன்னா நல்லா பைக் வந்து ஓட்டி பாருங்கள். அவங்க பண்ணி கொடுத்த அப்புறமும் கூட நீங்கள் வந்து ஓட்டி பாருங்கள். அவங்க வந்து இது வந்து லைட்டாக தான் வருது அது மாதிரி வந்து கதையும் சொல்லுவாங்க. பட் நீங்கள் வந்து நல்லா ஓட்டி பார்த்துட்டு எப்படி இருக்கு என்னன்றது வந்து சொல்லுங்கள். இது மாதிரி இந்த இடத்துல சவுண்டு வந்தால் அந்த ப்ராப்ளம் வந்து அவங்க பார்ப்பாங்க. அதனால் இனிஷியல்லே வரும்போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ப்ராப்ளத்தை வந்து நீங்கள் வந்து பார்த்துருங்க. இதோட இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் மறக்காமல் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். உங்களுக்கு பைக்கை பற்றி வேறு எந்த டவுட்னாலும் மறக்காமல் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள்.